Hi, hello, welcome. Welcome to our YouTube channel, Millet Magic Meal. In this video, we will see what we are going to do. Thinai, that is English, foxtail millet. We will use thinai millet to use thinai lad. Thinai lad is a dessert. Thinai is a protein content, calcium. This is a bone growth. Help. அதே இதையே தினை மில்லட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் டெசர்ட் பண்ணிங்கன்னா இட் என்ஹான்சஸ் த டேஸ்ட். அதனால் மோஸ்ட்லி திணையில் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், திணையில் வெல்லம் போட்டு பாயாசம் பண்ணலாம், அதை திணை யூஸ் பண்ணி லட்டு பண்ணலாம். இந்த ரெசிப்பியில் திணை யூஸ் பண்ணி லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நூறு கிராம் திணையை மட்டும் வெறும் பேனில் வாசனை வர்ற மாதிரி 3-4 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் பொறிஞ்சி வெள்ளை கலரில் வரும், அதுக்கு அப்புறம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வந்துடுச்சு, இங்கே பாருங்கள் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வந்துடுச்சு பாருங்கள். பாப்கார்ன் பொறிஞ்ச மாதிரி பொறிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பக்கமாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணணும். இதுக்கு அடுத்தாப்பில் திணை லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுலேயே வெல்லம் போட்டு லட்டு பண்ணணும். இப்போது இந்த திணை லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சை ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். நல்லா பொடி பண்ணியே வறுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் லட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் கலரில் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதே நெய்யிலேயே திராட்சையை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 திராட்சை போட்டால் போதும். அது நல்லா உப்பிட்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். பலூன் மாதிரி ஊதிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் இந்த வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம திணை லட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதை திணையை வறுத்து ஆறினோடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு பொடிச்சு வச்ச வெல்லத்தை 100 கிராம் திணை எடுத்துருந்தேன். வெல்லம் 50-60 கிராம் தான் எடுத்துக்கணும். வெல்லத்தை வந்து ஒவ்வொரு போர்ஷனாக போடணும். போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். அது எப்படி இருக்கணும்னா, அந்த வெல்லம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அமுக்கிறப்ப இப்படி பிடிச்சா லட்டு பிடிக்கிற பதம் மாதிரி வரணும். வந்தால் தான் அது கரெக்ட் பக்குவோம். இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா, வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேன். தேன் மொத்தமாக ஊற்றிக்கிடாதீங்க, பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதான். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யும் தேனும் நம்ம எடுத்துக்கலாம். உருட்டை வரலங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யும் தேனும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்ல உருண்டையாக லட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி பிடிங்க, இப்படி மொத்தமாக பண்ணும்போது நல்ல உருண்டையாக வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வறுத்துருக்குறோம் முந்திரி திராட்சை, தேன், நெய், திணையில் வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன், கால்சியம்,
க்ரோயிங் சில்ட்ரனுக்கெலாம் நல்ல போன் நல்ல க்ரோத் ஆகும். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் லட்டு பிடிச்சி வச்சுட்டா இதே இப்போ நான் பண்ண மாதிரியே உருட்டி மீதி இருக்கிற மீதி லட்டியும் நான் பிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் ஒன்லி வித் மில்லட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி மில்லட் ஐட்டம் ஒன்று தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.